ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாமம் பிசினஸ் செய்யலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு முதலீடும் இல்லாம எப்படி மந்த்லி வந்து மினிமம் ஒரு 50,000 மேக்ஸிமம் ஒரு 2 லாக்ஸும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப யூனிக்கான கான்செப்ட் இது. ஸோ இந்த பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இலவசம், முற்றிலுமே இலவசம், யாருக்கும் வந்து 10 பைசா கூட பிரோஜனமே இல்லாத விஷயம். ஆனா இதுல நம்ம லேக்ஸ் அண்ட் லேக்ஸா ஏர்ன் பண்ண முடியும். நீங்க ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்க இந்த ஒரு தொழிலை ஒரு மேஜரான கம்பெனியா ஃபார்ம் பண்ணி இப்ப ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. நாடு முழுவதும், உலகம் முழுவதும் பேசக்கூடிய அளவுக்கு. ஸோ அது என்ன பிசினஸ் அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா கீழே தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. சிகரெட் வேஸ்ட் இதுதாங்க அது. ஸோ சிகரெட் அப்படின்றதே வேஸ்ட் தான், அது எல்லாருக்குமே தெரியும் தான். ஆனால் நம்மள நிறைய பேர், நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லையும் சரி, நம்மளோட லவ்டு ஒன்ஸும் சரி, அதை வந்து நிறைய பேர் பொருட்படுத்தாமல் பிடிக்கிறாங்க. ரொம்ப 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 உடம்புக்கு ரொம்ப கெடுதலான விஷயம் இந்த சிகரெட். அதை பிடிக்கிறாங்க இல்லைங்களா, அதை பிடிச்சி கீழே போடுறாங்க இல்லைங்களா, அது அதை விட கொடுமையான விஷயம். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மக்கக்கூடியதே கிடையாதுங்க. இந்த சிகரெட்ஸ், கீழே போடுற சிகரெட்ஸ் எல்லாமே இந்த வெள்ளை கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேப்பர் ஆகட்டும் சரி, அதுக்கப்புறம் இருக்க பட் ஆகட்டும் சரி, இதெல்லாம் வந்து ஒரு பாலிமர். பாலிமர் அப்படின்றதுனா பிளாஸ்டிக், இது மக்கக்கூடியது கிடையாது. தண்ணியில வந்து இது விழுந்துருச்சு அப்படின்னா தண்ணிய பொல்யூட் பண்ணிடும். நிலத்தடி நீர்ல ஊறிடுச்சுன்னா அந்த இடத்துல இருக்க நிலத்தடி நீரையே வந்து வேஸ்ட் பண்ணிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்து விளைவிக்க கூடியதுதான் இந்த சிகரெட் வேஸ்ட். ஸோ இதை வந்து நம்ம பார்த்தா கூட வந்து கல்ல மிரிச்சு போட்டுட்டு போயிடுவாங்க, அதை எடுத்து போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த ரெண்டு யங்ஸ்டர்ஸ் நோயால இருக்கிறவங்க இதை ஒரு பெரிய கம்பெனியா இந்த வேஸ்டேஜ் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட இதை நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க நம்ம வாங்கிப்பாங்க. அவங்க கிட்ட எப்படி இதை நம்ம சேல்ஸ் பண்ணலாம், எவ்வளவு கிலோக்கு அவங்க நம்ம இதை வாங்கிப்பாங்க, இதை நம்ம எங்க இருந்து எடுக்கணும். நம்ம வந்து என்னதான் இலவசமா கிடைக்குது அப்படின்னா ரோட்ல ஒண்ணுன்னா போய் பொறுக்கிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா, அதுதான் ஃபேக்ட். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும், அது எனக்குமே தெரியும். வாயில நான் சொல்லிடலாம் 5 கிலோ கொடுப்பா, 10 கிலோ கொடுப்பான்னு, எவ்வளவு கிலோன்னு நம்ம போய் ரோட்ல எடுக்க முடியும் அப்படின்றதான் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்றேன் உங்களுக்கு விளக்கம் ஒண்ணுன்னா புரியும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் தேவைப்படுறத மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வேஸ்ட் கலெக்ஷன், இதை சிகரெட் வேஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னே வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி அப்படின்ற மாதிரி இதை நடத்துறாங்க. எதுக்காக இதை எடுத்துட்டு போய் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய டவுட் இருக்கும். டாய்ஸ், அதாவது பாலிமர் டாய்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் சிகரெட்டோட வேஸ்ட் வந்து ஒரு வகையான பிளாஸ்டிக். சோ அந்த பிளாஸ்டிக்ல இருந்து டாய்ஸ் மேக் பண்றாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆஷஸ்ல இருந்து ஆஷ் பிரிக்ஸ் அவங்க மேக் பண்றாங்க. ஃபெர்டிலைசர்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்னே அவங்க அதை சொல்றாங்க, அந்த அளவுக்கு வந்து அதை மேக் பண்றாங்க. அதே போல பில்லோ கவர்ஸ்குள்ள எல்லாம் ஸ்டஃப் பண்றாங்க பாத்தீங்களா, பஞ்சு, டாய்ஸ்குள்ள ஸ்டஃப் பண்ற பஞ்சு, அதெல்லாம் அந்த பட்ஸ் வச்சு பண்றாங்க. கீ செயின்ஸ் பண்றாங்க. பேப்பர் கவரிங் எதுக்காகன்னா பாத்தீங்கன்னா செடிங்களுக்கு எல்லாம் வைக்கிறாங்க பாத்தீங்களா, பேப்பர் கவரிங் நர்சரிஸ்ல எல்லாம் அதெல்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய 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 பண்றாங்க. இவ்வளவுண்டு கிடைக்கிற சிகரெட் மூலயமா இவ்வளவு பெரிய விஷயம் நீங்க பண்ண முடியுமான்னு கேப்பீங்க. ஆனா டன்ஸ் அண்ட் டன்ஸா அவங்களுக்கு வருதாங்க இந்தியால இருந்து. சோ இந்தியா மொத்தத்துல பாத்தீங்கன்னா 20 ஸ்டேட்ஸ் வரைக்கும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க, அங்க இருந்து கலெக்ட் பண்றாங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இது ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியா இதை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்களோட கோலே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட என்விரான்மெண்ட்க்கு பெனிஃபிட்ஸ் தரக்கூடியதா இதை பண்ணணும். ஸோ எங்க பார்த்தாலுமே சிகரெட்ஸ் வேஸ்ட் கீழே இருக்கக்கூடாது, ஏன்னா அவ்வளோ பொல்யூட்டட் அது, அவ்வளோ அதை வந்து ஒரு அனிமல்ஸோ அதாவது ஒரு பேர்ட்ஸ் சாப்பிட்டுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து லைஃப் த்ரெட்டனிங் அளவுக்கு வந்துட்டு அதுக்கு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப 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 கெடுதலான விஷயம்ன்றதுனால கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு நிறைய பேர் வந்து அவங்கள வந்து ஆதரிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பெனிஃபிஷியலான பிளான்ஸ்னு சொல்றாங்க. அவங்க ஒரு கிலோ பாத்தீங்கன்னா 700 ரூபா வரைக்கும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க. இது எடுக்கிறதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா நிறைய பேர் இதை கலெக்ட் பண்ணி கொடுக்கணும், அந்த மெயின் மோட்டோ மட்டும்தான் அவங்க இப்போதைக்கு சொல்றாங்க. ஸோ இதோட ப்ராஃபிட் அப்படின்றது ஆவரேஜா நம்ம பார்த்தோம்னா ஒரு கிலோ 700 ரூபாக்கு அவங்க நம்ம கிட்ட வாங்கிக்கிறாங்களாம். நீங்க 100 கிராம் கொடுத்தீங்க அப்படின்னா கூட 80 ரூபா அவங்க வந்து கொடுக்குறாங்களாம். ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க சொல்றது. ஆவரேஜா ஒரு 500 ரூபா வச்சுக்கலாங்க, நம்ம வந்து கலெக்ஷன் பண்றது, டிரான்ஸ்போர்ட் பண்றது இதெல்லாம் விட்டா கூட ஒரு 500 ரூபா. ஒரு 100 kgs பர் மந்த் பண்றோம்னா 50,000 ரூபீஸ் கிட்ட நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் இன்சென்டிவா. இதை வந்து அவங்க ப்ராஃபிட்னு சொல்லல, ஒரு இன்சென்டிவ், அதாவது நீங்களும் வந்து என்விரான்மெண்ட்க்கு ஒரு பெனிஃபிட் பண்றீங்க அப்படின்னு மட்டும்தான் அவங்களும் இதை சொல்றாங்க. ஏன்னா நீங்க பண்ற போறீங்க இந்த பிசினஸ் அப்படின்னா முழுக்க முழுக்க இது ஒரு பெனிஃபிட் தான் என்விரான்மெண்ட்டுக்கு. அதுக்கு உங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற ஒரு சன்மானம் தான் இது அப்படின்னு தான் நானுமே இதை சொல்லுவேன். ஏன்னா
நம்மளோட நம்ம ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு நினைக்காம என்னதான் இருந்தாலும் ஒரு வேஸ்டேஜை கலெக்ட் பண்றது அப்படின்றது கண்டிப்பா வந்துட்டு இப்ப தூய்மை பணியாளர்கள்லாம் செய்யறாங்க. அவங்க வந்து அதை கிளீன் பண்றாங்க, பணத்துக்காக தான் அவங்க செய்யறாங்கன்னு அவங்கள நம்ம மதிக்காத போல. அவங்கள நம்ம மதிக்கிறோம், ஏன்னா நம்மளோட குப்பை அதையும் எடுக்கிறதுக்கும் ஒரு மனசு வேணும், காசு கொடுத்தாலுமே இல்லைங்களா. சோ அந்த மாதிரி ஒரு தொழில் தான் இது. கண்டிப்பா வந்து இவங்களோட கம்பெனி பிளான் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா அசோசியேட்ஸ் மாடல். அசோசியேட்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஊருக்கு ஒரு ஆள் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஏஜென்ட் சொல்லலாம், டீலர்ஸ்னு சொல்லலாம், அந்த மாதிரி. ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு அசோசியேட்ஸ். ஸோ அந்த ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிகரெட் வீபன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நீங்க வந்து அவங்க சொல்ற இடம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இடம் இந்த மாதிரி வைக்கணும், அது என்னென்ன இடம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அப்படி நம்ம வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு கலெக்ஷன் ஆகுறதுல தோராயமா பாத்தீங்க அப்படின்னா 2 லாக் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் இதுல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே இல்ல வேஸ்ட் கலெக்ஷன்ஸ், அதாவது சிகரெட் பிடிக்கிறவங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி அந்த பாக்ஸ்ல போட்டுட்டா போதும், எல்லாருமே வந்து அதுல போடுவாங்க. அது எப்படி போடுவாங்க அப்படின்றத நான் சொல்றேன். எப்படி அதை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் கடைகள் இருக்கும் பாத்தீங்களா, கடைகள், அதாவது டீ ஷாப், காலேஜ் வெளியே, ஐடி பார்க்ஸ், ரயில்வே ஸ்டேஷன், தியேட்டர்ஸ் வெளியே, பஸ் ஸ்டாப்ஸ், டூரிஸ்ட் ஸ்பாட், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த வேஸ்ட் பின் வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க கீழே போடுற பர்சன்ஸும் இருப்பாங்க. ஏன்னா சில பேர் வந்துட்டு நம்ம சொல்றதையும் கேட்காம இல்ல அங்க இருக்கிறது தெரியாம கீழே போடுவாங்க. அவங்க கிட்ட கடக்காருங்க, இதை கொஞ்சம் அதுல போட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லணும். ஒரு ரெண்டு மூணு வாட்டி அதை ப்ராக்டிஸ் பண்ணாங்க, ஒரு போர்ட்ஸ் வைக்கிறாங்க, ஹோர்டிங்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அடுத்த வாட்டி ரிப்பீட் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ இப்படி கலெக்ட் ஆகுறத அவங்க பாக்ஸ் ஃபில் ஆனதும் ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல வந்து ஒரு 10-20 கிலோ கிட்ட கலெக்ட் ஆயிடும். கண்டிப்பா வந்து ஒரு 10 kgs ஆகும். இந்த மாதிரி ஒரு 10 பாக்ஸ் அவங்க எடுத்தாலே ஒரு ஒரு 20 கடை வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 10 பாக்ஸ் அவங்க எடுத்தாலே 100 kg ஒரு வாரத்துக்கே அவங்களால எடுக்க முடியும். ஸோ மந்த்லின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு 500 kgs கிட்ட, அதை வச்சுதான் 2 லாக் வரைக்கும் இன்கம் அவங்களால வந்து கண்டிப்பா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த பிசினஸ் அப்படின்றது நம்மளோட ப்ராஃபிட்க்கு மட்டும் இல்லாம கண்டிப்பா வந்துட்டு என்விரான்மெண்ட்டுக்கும் ஒரு நன்மை தரக்கூடிய விஷயம். யாராச்சும் புதுசா ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிசினஸ்ல நீங்க இன்வால்வ் ஆகுங்க. ஸோ இது சொசைட்டிக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜா இருக்கும். இவங்களை ரீச் பண்றதுக்கு அசோசியேட்டா நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நான் எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன்ல கீழே உள்ள லிங்க்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை போய் நீங்க செக் பண்ணி பாருங்க, எப்படி அவங்கள ரீச் பண்ணோம், உங்ககிட்ட நீங்க கலெக்ட் பண்றதை எப்படி அவங்க கிட்ட சேல்ஸ் பண்றது அப்படின்ற முழு விவரத்தையும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள ஃபர்ஸ்ட் லிங்க்லேயே கொடுத்துருக்கேன். அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து ப்ராப்பர் பிசினஸ் பிளான்ஸ் தெரிஞ்சிடும். இவங்களை தவிர்த்து நிறைய பேரும் வந்து இப்ப இதெல்லாம் வாங்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த சிகரெட் வேஸ்ட்டை வாங்கி அதை வந்து கிளீன் பண்ணி அதை வந்து பஞ்சு தனியா அவங்க ஆஷ் தனியா அப்படி பிரிச்சு கொடுக்குறாங்க. அலசி அலசுற தண்ணியை கூட என்ன பண்றாங்கன்னா பிளான்ஸ்க்கு வந்து ஃபர்டிலைசரா ஊத்துறாங்களா, அது ஒரு நல்ல உரமா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் பண்றாங்க. உங்களால வந்துட்டு அப்படியே கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியும்னா கொடுத்து இந்த மாதிரி ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். இல்ல என்னால வந்து ஒரு ரீசைக்கிள் பண்ணி தனித்தனியா பிரிச்சு கொடுக்க முடியும்னா ஒன்னொன்னுக்கும், அதாவது பஞ்சிக்கு நீங்க தனி காஸ்ட் வாங்கிக்கலாம், ஆஷஸ்க்கு தனி காஸ்ட் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காஸ்ட் வந்து அவங்க சொல்றாங்க. ஒன்னொன்னுக்கும் வந்து ஒரு ஒரு பிரைஸ் தருவோம் சொல்லிட்டு. ஸோ நீங்க அந்த மாதிரியும் பண்ணலாம், உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி. பெங்களூர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2 டன் கிட்ட கலெக்ட் ஆயிருக்கான் வித்தின் ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ள. ஸோ அந்த அளவுக்கு வந்து வேஸ்டேஜ் இருக்கு. இது வந்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயமே கிடையாது ஆக்சுவலா என்ன பொறுத்த அளவுக்கு, ஏன்னா அவ்வளோ அளவுக்கு சிகரெட்ஸை பிடிக்க கூடாது. மேக்சிமம் இது ஒரு அவேர்னஸ் நம்ம, ஏன்னா இவ்வளோ இப்போ 2 லட்சம் நம்ம வரைக்கும் ஏர்ன் பண்றோம்னா அப்ப எவ்வளோ அளவுக்கு பப்ளிக் வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட ஹெல்த் வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து ஸ்பாயில் ஆயிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியணும். ஸோ கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஓவர பீரியட்ல பண்ணாங்க, நிறைய பேர் வந்துட்டு இதை அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் இது. அவாய்ட் பண்ணாதவங்க, சொல்ற பேச்சு கேட்காதவங்க நிறைய பேர் இருந்துட்டு தான் இருப்பாங்க, செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்களால மற்றவங்களுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது, நம்மளோட என்விரான்மெண்ட்க்கு வந்து எந்த ஒரு அஃபெக்டும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஒரு பிசினஸ் வந்து ஒரு அவேர்னஸா எடுத்துட்டு நீங்க பண்ணுங்க. இவங்களை ரீச் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். எப்படி நீங்க வந்து அவங்க கூட ஜாயின் பண்றது, எப்படி உங்களது வந்து சேல்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கே என் ப்ராடக்டா நீங்க பண்ணணும்னு நினைச்சிக்கிட்டாலும் நிறைய வந்துட்டு நீங்க இதுல பண்ணலாம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கு, இந்த மாதிரி நம்மளும் எடுத்து தனியா டாய்ஸ் பண்றது, ஃபர்டிலைசர்ஸ் பண்றது, நம்மளும் நம்ம ஊர்லயே வச்சு கலெக்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த பிசினஸ் பிளான உங்க சைடும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி இருந்தாலுமே இது ஒரு அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் தான், என்னை பொறுத்த அளவுக்கு இலவசமா நமக்கு கிடைச்சி அதுல இருந்து ஒரு இன்கம் ஏர்ன் பண்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இது போல வேற ஏதாச்சும் வீடியோஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.